Hi guys, welcome to UVR Ulagam. இன்னைக்கு வெள்ளை மிளகாய் வச்சு ஒரு பழ ஊறுகாய் செட்டிநாடு ஸ்பெஷல் பழ ஊறுகாய் போட போகிறோம். மாமாவுக்கு வந்து கார்டனிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்களோட செடி தான் இது எல்லாமே. அதிலிருந்து தான் வெள்ளை மிளகாய் நான் இப்போ பறிச்சிட்ருக்கேன். மிளகாய் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியாக. இது காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் செடியில் பார்த்தீங்கன்னா நிறையா மிளகாய் பழுத்துருக்குது. செடி வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பழுத்த மிளகாவை வந்து காய விட்டுட்டு அதை அப்படியே மண்ணில் நிறைய அதை உடச்சி போட்டோம் அப்படின்னா நிறைய செடி இதில் முளைச்சிரும். இது அது மாதிரி தான் நிறைய செடி இங்கே முளைச்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்ட்டு. நிறைய மிளகாவும் இதில் காய்க்கும். இப்போ செடியிலேருந்து நான் இவ்வளோ மிளகாய் பறிச்சிருக்கேன். பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு மல்லிகாச்சி சொல்ல போகிறாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து பல ஊறுகாய் தான் மெயினாக. முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் இந்த ஊறுகாய் தான் எப்போவுமே எல்லா கல்யாணத்துலேயும் இதுதான் கட்டாயமாக இருக்கும். இப்போ யாரும் இதை மறந்துட்டாங்க, இதை போடுறதும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக எல்லா விதமான மிளகாய், பூண்டு, கேரட்டு, சுண்டைக்காய், லெமன் எல்லாம் சேர்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ப்ரெஷர் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பூண்டு ரெண்டு இது கட்டாயமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊறுகாய் இருந்தால் எல்லா அந்த சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கொரோனா சமயத்தில் பூண்டு லெமன் தான் கட்டாயமாக சேர்க்க சொல்கிறாங்க, சுண்டைக்காயும் சேர்க்க சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊறுகாய் வந்து இந்த சமயத்துக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சத்துள்ள ஊறுகாயாக இருக்கும். இதை எல்லாருமே கட்டாயமாக அதை செஞ்சு எடுத்துங்க. ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். மிளகாய் இதை வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை பாதி காம்பு இப்படி வெட்டிட்டு இப்படி இதை வந்து இப்படி கிராஸில் ஒரு வெட்டு வெட்டிக்கணும். வெட்டி போட்டோன்னா தான் இந்த சாரில் எலுமிச்சம்பழ சாரில் நல்லா ஊறும். மிளகாய் முழுசாக போட்டால் ஊறாது. சுண்டைக்காயில் இந்த காம்பை வந்து பாதியை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு சின்ன கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டுலாம். லெமன் வந்து இந்த மாதிரி கசக்கணும். நல்லா அழுத்தி கசக்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் போகணும், ஆயில். அப்புறமாதிரி நல்லா கழுவி துணியில் ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும். தொடச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸரில் ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கணும். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு இது லெமன் சாறை மட்டும் போட்டோன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்குது. இந்த காய் எல்லாத்துக்கும் இந்த லெமன் பத்தாது சாறு. அதனால் இது கொஞ்சம் இந்த காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதுதான் பல ஊறுகாய்னு அதுக்கு அர்த்தம். இதில் வந்து பூண்டு எல்லா காயுமே இதில் போட்டுடலாம். சுண்டைக்காய், கேரட், இதில் வந்து முருங்கை பிஞ்சு நல்ல நூல் பிஞ்சாக இருந்தால் அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெள்ளை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. பல ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 10 நாளைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா தயிர் சாத்துக்கு அருமையாக இருக்கும். அந்த பழ ஊறுகாய் சத்து மிகுந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அகல பாத்திரத்தில் ஒரு துணி மேலே கட்டிட்டு வெயிலில் வச்சுட்டு அப்புறம் இந்த ஜாடியில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.